ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டுக்க எல்லாருமே ஜஸ்ட் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி விட்ரோல் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணி தினமும் நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் விட்ரோல் பண்ணுமா, அதுவும் தினமும் $8 நீங்கள் விட்ரா பண்ணுமா, அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் ட்ராகன் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஏர்னிங்கை பற்றின வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து டவுட் என்ன கேட்குறீங்கன்னா, இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இல்லை எப்படி ப்ரோ கேம் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட் வந்து கேட்குறீங்க. ஸோ அதுக்காக தான் அகெயின் இந்த ஆப்பை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ கூட போகிற முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணும், பக்கத்தில் இருக்க பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்புடைய லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தென் உங்களுடைய ஜிமெயில் மூலிமா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் வேர்ல்டு ட்ரிப் அப்படிங்கிற அந்த ஒரு ஏர்னிங் ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் அது இதுவரைக்கும் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் உங்களுக்கு பெட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பெட்ஸை நீங்கள் வந்து மெரிஜ் பண்ணணும். அதாவது வேர்ல்டு ட்ரிப் ஆப்பில் நீங்கள் டாகை வந்து மெரிஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்பில் நீங்கள் ட்ராகனை வந்து மெரிஜ் பண்ணணும். அதாவது உங்ககிட்ட ஃபஸ்ட் லெவல் ட்ராகன் வந்து ஸ்டார்டிங் ஒன்று இருக்கும். ஸோ இன்னொரு ட்ராகனை வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பை பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு சேம் லெவல் டாகையும் நீங்கள் வந்து மெரிஜ் பண்ணும்போது அது நெக்ஸ்ட் லெவல் டாகாக வந்து உங்களுக்கு வந்து அப்கிரேட் ஆகும் வேர்ல்டு ட்ரிப் ஆப்பில். ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ இதில் நீங்கள் ரெண்டு சேம் லெவல் ட்ராகனை வந்து மெரிஜ் பண்ணும்போது அது நெக்ஸ்ட் லெவல் ட்ராகனாக வந்து உங்களுக்கு அப்கிரேட் ஆகும். ஸோ அப்படி நீங்கள் ட்ராகனை மெரிஜ் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதில் நீங்கள் ட்ராகனை மெரிஜ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் ட்ராகனை வந்து பை பண்ணணும். ஸோ நான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ட்ராகனை பை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு ட்ராகனையும் பை பண்ணுறேன். ஸோ இப்போது நான் இந்த ரெண்டு ட்ராகனையும் மெரிஜ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதையும் மெரிஜ் பண்ணுறேன். மெரிஜ் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு யூஎஸ்டிடி காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணுறது யூஎஸ்டிடியாக இருக்கும். ஸோ நீங்கள் எங்கேருந்து வேணாலுமே வந்து ட்ரோல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ட்ரிப் ஆப்பில் நீங்கள் மணி மேக்கிங் டாக் எடுத்தால் மட்டும்தான் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் நீங்கள் ரெஃபர் பண்ணால் ஏர்ன் பண்ணலாம். பட் நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸும் வந்து அந்த ஆப்பில் தந்திருக்க மாட்டாங்க. பட் இந்த ஆப்பில் நீங்கள் ஜஸ்ட் கேம் ப்ளே பண்ணாலே உங்களுக்கு வந்து ஏர்னிங் கிடைக்கும். ஸோ அதை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி நீங்கள் ட்ராகனை வந்து மெர்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த இடத்துல யூஎஸ்டிடி காயின் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய காயினை நீங்கள் வந்து விட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து விட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ என்கிட்ட 974 காயின் வந்து இருக்குது. ஸோ அது ஒன்ஸ் 5000 காயின் வந்து ரீச் பண்ணும்போது நான் $5 வந்து விட்ரோல் பண்ணிக்க முடியும். டேரெக்டாக உங்களுடைய எந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வேலெட்டில் வேணாலும் நீங்கள் வந்து விட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே சீக்கிரமாக வந்து உங்களுக்கு விட்ரோல் அமௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதுவுமே வந்து கீழே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்க, இப்போது இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு காயின்ஸ் வந்து கிடைக்கணும். ஸோ இந்த காயின்ஸ் தான் நம்ம வந்து ட்ராகனை மெர்ஜ் பண்ண முடியும், ட்ராகனை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தோம் அப்படின்னா கெட் ஃப்ரீ கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்ககிட்ட ட்ராகனை மெர்ஜ் பண்ணுறதுக்கு காயின் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி ஆட்ஸை பார்த்து நீங்கள் வந்து காயினை வந்து மெர்ஜ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளுங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 15-16 ஆட் பக்கம் தருவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த காயினை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராகனை வந்து பை பண்ணி தென் அதை மெர்ஜ் பண்ணி நீங்கள் வந்து லெவலை வந்து அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்க, இப்போது இதில் உங்களுக்கு காயின் கிடைக்கிறதுக்கு இது ஒரு ஆப்ஷன் தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இல்லைங்க. இந்த இடத்துல உங்களுக்கு 1/2 hour ஒரு டைம் ரிசீவ்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் வரும். ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து ரிசீவ் வந்து பண்ணிக்க முடியும் உங்களுடைய கோல்டு காயினை. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராகனை அப்கிரேட் பண்ணிக்கலாம், தென் சிந்தசைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்க, இப்போது இதில் உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் கேம் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ அப்போது நான் இந்த கேம் ப்ளே பண்ணுறது இந்த ஏர்ன் பண்ணுறதுக்காக தானா, இவ்வளோ கம்மியான கைனிங்ஸ் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். நீங்கள் இந்த கேம் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா 40th லெவல் ட்ராகனை நீங்கள் ரீச் பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு *1, *2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5-star ட்ராகன் வந்து இருக்கும். இந்த 5-star ட்ராகனையும் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் மூலிமா சம்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாகை வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ இந்த டாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 5-level ட்ராகனையும் நீங்கள் கலெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ராகனை யூஸ் பண்ணி நீங்கள் சோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ட்ராகனை வந்து அன்லாக் பண்ணிட முடியும். ஸோ அந்த ட்ராகனை நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதன் மூலிமா இவங்க தரப்பில் இருந்து இவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு 20% வந்து தருவாங்க. ஸோ அதே மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் 40th level டாகை ரெண்டுத்தையும் மெரிஜ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பின் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 5-star ட்ராகனுமே வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சோமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ராகனுமே வந்து இருக்கும். டேரெக்டாக உங்களுக்கு இது கிடைக்கிற வாய்ப்பும் இருக்குது.
இல்லைனா பேலன்ஸ் உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்கிறக்கிற வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இதில் சர்மான் அப்படிங்கிற அந்த டிராகன் கிடச்சி அப்படின்னா நீங்கள் டேட்டா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை இந்த கிஃப்ட் கார்டு கிடைக்குது அப்படின்னா அதில் உங்களுக்கு என்எஃப்டி வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது கப்பிள் டிராகன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மேல் அண்ட் ஃபீமேல் டிராகன் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து பிரிச் பண்ணிங்க அப்படின்னா அதன் மூலிமா உங்களுக்கு இதில் சொல்லக்கூடிய இந்த 10,000 USDT வந்து கிடைக்கும், அதாவது $10 வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கடுத்தது என்எஃப்டி இருக்குது. அதுக்கப்புறம் கேஷ் டிராகன். ஸோ இந்த டிராகன் உங்களுக்கு கிடச்சி அப்படின்னா இதை நீங்கள் ரீசைக்கிள் பின்ல போடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி ரீசைக்கிள் பின்ல போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 500 to 5,000 USDT இருந்தது கிடைக்கும், அதாவது $0.50 இருந்து $5 வரைக்கும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்புறம் கேஷ் அவுட் நீங்கள் வந்து விட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில கிஃப்ட்டும் வந்து அதில் உங்களுக்கு இருக்கும். இதில் நீங்கள் சோமன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிராகன் கிடைச்சா மட்டும்தான் உங்களால் தினமும் $7 வந்து ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. இதில் அதுக்காக தான் பர்சனல் எஃபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சனலாக நீங்கள் இந்த ஆப்பில் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து கிடைக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் தினமும் நீங்கள் வந்து லாகின் பண்ணியிருக்கணும் அண்டு செக்இன் பண்ணியிருக்கணும். ஸோ செக்இன்கிறத கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு செக்இன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி செக்இன் பண்ணிக்கலாம். அண்ட் தினமும் இந்த ஆப்பில் 30 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் 3 பேர்த்த ரெஃபர் பண்ணணும். அதுக்கப்புறமா உங்களுடைய டாகை வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து ஃபைனல் அப்கிரேட்லேருந்து இன்னொரு லெவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணணும். அண்ட் பேட்டில் வந்து போகணும். ஸோ பேட்டில் அப்படிங்கிறது புதுசாக இருக்க ப்ரோ அது என்ன எனக்கு புரியல அப்படின்னு கேட்டி அப்படின்னா இந்த இடத்துல பேட்டில் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரேங்க் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப்போனன்ட் கூட பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டில் வந்து உங்களுக்கு நடக்கும். ஸோ இந்த பேட்டிலில் நீங்கள் வின் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இதில் ப்ளே பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு அதில் வந்து ஒரு பேட்டில் அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் ஆயிரும். நீங்கள் இப்போ பேட்டில் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நம்ம அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடம் வந்து டிக் ஆயிடுச்சு. ஸோ 2 பேட்டில் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் டிக் ஆயிடுச்சு. ஸோ இதில் அதே மாதிரி இன்னும் எனக்கு வந்து 2 ஆப்ஷன் வந்து டிக் ஆகாமல் இருக்குது. ஸோ ஒன்று இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து இந்த ட்ரா, அதாவது அப்கிரேட் பண்ணணும். ஸோ அது நான் எனக்கும் இன்னும் அப்கிரேட் பண்ணலை. ஸோ இப்போ தான் வந்து ஆப்பை ஓப்பன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து நான் அப்கிரேட் பண்ண அப்படின்னா அதுவும் எனக்கு வந்து டிக் ஆயிடும். ஸோ ரெஃபர் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களே ப்ரோ, நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணால் தான் நம்மளை ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 5 விஷயத்தை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஒரு லெவலில் வந்து பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதன் மூலியமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த 100% வந்து ரீச் பண்ணிடலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க நான் ரெஃபர் பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா அது நீங்கள் பர்சன்டேஜை இன்னும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அதாவது சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து இதில் நீங்கள் ரெஃபர், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணாலுமே அவங்க மூலிமா கமிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யார் யாரெல்லாம் இதுவரைக்கும் இந்த ட்ராகன் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ வெறும் 2 பேர் தாங்க வச்சுருக்காங்க. ஒருத்தர் வந்து அந்த 5 லெவல் ட்ராகன், அதாவது 5 ஸ்டார் ட்ராகனையுமே வந்து கலெக்ட் பண்ணி அந்த ஃபைனல் ட்ராகனை வந்து எடுத்திருக்காரு. ஸோ இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா டேரெக்டாக லக்கி ட்ராலே எடுத்திருக்காரு. ஸோ அவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு $7.77 வந்து ஃப்ரீயாக வந்து கிடைக்குது. ஸோ தினமும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி $7, $6, $8, $10 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போயே வந்து இந்த கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணி அப்படின்னா இதில் 2 பேர் தான் இப்போ இருக்காங்க. ஸோ அதிகமாக நிறைய பேர் வந்து வரக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ நீங்களும் ப்ளே பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் இது யாருக்குமே தெரியல, நீங்கள் கூட கூகுளில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூடியூப்லலாம் ரொம்ப குறைஞ்ச வீடியோ தான் இருக்குது, அதுவும் ஹிந்தியில் ஒரு சில பேர் போட்டிருக்காங்க, தமிழில் யாருமே போடல. ஸோ நீங்கள் இப்போ ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த ட்ராகன் கிடைக்கிறக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்க, இப்போது இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி விட்ரால் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னும் நான் வந்து தெளிவாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து பத்தாது. ஸோ நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ரிசீவ் அப்படிங்கிற பட்டன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு காயின் கிடைக்கும். ஆட் பார்க்குறீங்களா சொல்லுவாங்க, பட் நம்ம ஆட் பார்க்க தேவையில்லை. இன்னொரு விஷயங்க இதில் வந்து ஸ்பின் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து டெய்லி ஸ்பின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கலாம், இல்லை எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே எடுக்கக்கூடிய காயின்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கலாம். ஸோ இதையும் மறக்காம எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு மூலிமா நம்ம வந்து காயின் எடுக்க முடியும். இந்த ஷேக் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா. ஸோ அதை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம், இல்லை உங்கள் மொபைல் நீங்கள் ஷேக் பண்ணலாம். ஸோ இப்போ ஷேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் காயின்ஸ் வந்து கிடைக்கும். சம்டைம்ஸ் ஃப்ரெண்ட்ஸை வந்து காட்டி இவங்க கூட ஃப்ரெண்டாக இருங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து காயின் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணும்போது நம்ம காயின்ஸு சில கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது புரியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஆப்பில் வந்து ஒரு 3 நாளாக தான்
தொடர்ந்து வந்து கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மூணு நாள் நான் வந்து ப்ளே பண்ணதுக்கே ஒரு 600 பக்கம் வந்து இதில் யூஸ்டிக் காயின் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ நீங்களும் ப்ளே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எடுக்க முடியும். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணேன் அந்த வேர்ல்டு பேப்பர் இருக்க எல்லா ட்ரிக்கையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதில் அந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் அந்த வீடியோவில் பார்க்கல எனக்கு அந்த ட்ரிக்லாம் தெரியாது அப்படின்னு நினச்சாலும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்பில் நம்ம எப்படி வந்து என்னென்ன ட்ரிக்லாம் பயன்படுத்தி நம்ம அதிகமாக காயின்ஸ் எடுக்கலாம், அண்ட் ட்ராகனை ஈஸியாக அச்சீவ் பண்ணி அதை எப்படி வந்து கொண்டு போகலாம், அண்ட் இதில் பர்சனல் எஃபர்ட்டில் நம்ம எப்படி வந்து 100% ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இப்போவே கேம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் அழைச்சிருங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், வரட்டா.